السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تمل اسلامك گائیڈ. اللهவின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்கள், ஏகப்பட்ட விஷயங்களை நீங்களும் தினமும் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் அந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அதுவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடையக்கூடிய ஒரு மாதம் ரொம்ப புனிதமான ஒரு மாதமாக இருக்குது. அந்த மாதத்தினுடைய சிறப்பையும் இன்னும் அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புனிதமான ரொம்ப பரக்கத் வாய்ந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளும், இன்னும் இந்த நாட்களை நாம் எப்படி அமல் செஞ்சு நன்மையை பெறணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். துல்ஹஜ் 10 நாட்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். இந்த நாட்கள் அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு சத்தியம் செஞ்சானா அது மிகவும் சிறந்தது ாகவும் இருக்கும், இன்னும் உயர்வானதாகவும் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். மகத்துவமிக்க அல்லாஹ் தஆலா மகத்துவமான ஒன்றை கொண்டே தவிர சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையான அல் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் ஃபஜ்ருன்ற சூறால, விடியற்காலையின் மீது சத்தியமாக, இன்னும் 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்லக்கூடிய 10 இரவுகளாக இந்த இரவுகள் இருக்குது. இந்த துல்ஹஜ் மாதத்தை நம்ம அதிகமாக அமல்களை கொண்டு நிரப்பணும். இன்னும் இந்த 10 இரவுகள் துல்ஹஜுடைய 10 இரவுகளுமே நமக்கு சிறப்பானதாக இருக்கும். இன்னும் அடியார்கள் தன்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய குறிப்பிட்ட சில நாட்களுமே இந்த 10 நாட்களில் இருக்குது. அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில் சொல்கிறான், 22வது சூராவில் 28வது வசனமாக அல்லாஹ் தஆலா எவ்வளவு சிறப்பு அப்படின்றத நமக்கு தெளிவு காட்டுத்துறான். இன்னும் துல்ஹஜ் 10 நாட்களுமே உலக நாட்கள்லையும் மிகவும் சிறந்த நாட்கள்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஹதீஸில் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்குது. உலக நாட்களில் மிகவும் சிறந்தது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள். அல்லாஹ் தஆலா பாதையில் போர் செய்கிறத விடவா சிறந்தது அப்படின்னு நபிட்ட கேட்கப்பட்டப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆம், அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விடவும் இது சிறந்தது அப்படின்னு சொல்லி புகாரி ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. ஆனால் ஒருவன் அல்லாஹுக்காக தனது உடல், உயிர், பொருள் ஆகியவற்றை கொண்டு சென்று போர் புரிந்து மீண்டும் திரும்பி வராமல் இருக்கின்றவர்களை தவிர அப்படின்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் இந்த மாதத்தில் நம்மளில் நிறைய பேர் ஹஜ்ஜு உம்ரா செய்கிறது வழக்கமாக இருக்குது. ஒரு உம்ரா மற்ற உம்ராவுக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்குது. இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி என்னவாக இருக்குன்னா, ஸ்வர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதனால வேண்டிதான் இந்த மாதத்தில் ஹஜ்ஜு உம்ரா செய்கிறது இந்த 2 பலன்களையுமே நமக்கு தருது. அப்போது நம்ம நியத்து செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வருடம் நியத்து செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வருடத்தில் நாடாட்டியும் அடுத்த வருடத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரும் அவனுடைய வீட்டை காண்றதுக்கு நமக்கு இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு அளிப்பான். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே ஹஜ் உம்ரா பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். நம்ம அடுத்து நோன்பு, அதாவது நம்மளில் நிறைய பேர் துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்கள் செய்யும் நல்ல அமல்கள் அல்லாஹுக்கு விருப்பமானதே இல்லைன்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 10 நாட்களை சொல்லி சிறப்பிக்கிறாங்க. இதை விட வேறு என்ன ஹதீஸ் நமக்கு வேண்டும்? இன்னும் இந்த நாட்களில் நம்மளுடைய அனைத்து சிறப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய அரஃபா நோன்பு நாட்கள் வருது.
அரஃபா தினத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹிஜ்ரி ஆண்டில் 12வது மாதம், அதாவது துல்ஹஜ் பிறை மாதம் 9வது பிறை அன்று தான் நமக்கு இந்த அரஃபா தினம் கடைபிடிக்கப்படுது. அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள்னே சொல்லலாம். அன்றைய தினத்தில் தான் அல்லாஹ் தாலா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னு ஒரு வாழ்வியல் நெறியை முழுமைப்படுத்துகிறான். அப்போது நம்ம இந்த அரஃபா நோன்பு நோர்க்கிறது ஒரு சுன்னத்தான அமலாக இருக்குது. இந்த தினத்தில், இந்த நாட்களில், இந்த நாளில் நம்ம அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும், நியத்து செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அரஃபா நோன்பு கடந்து போன வருட பாவங்களுக்கும் பிறக்கக்கூடிய வருடத்தின் பாவங்களுக்கும் மன்னிப்பாக அமைது அப்படின்னு புகாரி ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. அப்போது இந்த அரஃபா நாள் நம்ம நோன்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்குன்றத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஏகப்பட்ட ஹதீஸ் நூல்களில், முஸ்லீம் அப்படின்னு திருமதின்ற பல ஹதீஸ் நூல்கள்லேருந்து அரஃபா நோன்புகளுடைய சிறப்புகள் வந்து ஏராளம் இருக்குது. அதை இந்த ஒரு பதிவில் சொன்னால் பத்தாது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோவும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடுவேன். அரஃபா தினத்தை விட சிறந்த ஒரு நாள் வேறு எதுவுமே இல்லை. மற்ற நாளை விட அந்த நாளில் தான் அதிகமான நரக கைதிகளுக்கு அல்லாஹால விடுதலையை கொடுக்குறான். அன்னைக்கு அல்லாஹால தன் அடியார்களை நம்மள்கிட்ட நெருங்கி வந்து அவங்களுடைய மாண்பு குறித்து வானவர்கள்ட்ட பெருமை பாராட்டுறான் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு ஹதீஸ் முஸ்லீம்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது. இதை அறிவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அரஃபா தினத்தில் நோன்பு வைக்கிறது ஹஜ்ஜுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சுன்னத்தான ஒரு அமலாகவே நமக்கு கடைபிடிக்கப்படுது. இன்னும் நம்ம இந்த அரஃபா நோன்பை நோர்க்கக்கூடியவர்களாக நம்ம அனைவருமே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் தக்பீர் சொல்கிறதை பற்றி பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா, கடமையான தொழுகைக்கு அப்புறமும் இன்னும் பள்ளிவாசல், வீடு, கடை வீதின்னு போன்ற எல்லா இடங்கள்லையுமே நம்ம தக்பீர் சொல்கிறது துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஈடாக, வேறு எந்த நாட்களுக்கு செய்யக்கூடிய நல்ல அமல்களும் அல்லாஹுக்கு பிரியமானதாக இல்லை. அதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லா போன்ற திக்ருகளை நம்ம அதிகமாக செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாளுக்காக சொல்லக்கூடிய தக்பீரை அரஃபா நாளில் சுபுகுலேருந்து ஆரம்பித்து துல்ஹஜ் பிறை 13 அசர் வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த தக்பீரை அவ்வளோ ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தக்பீராக அல்லாஹத்தில் வச்சுருக்கான். இன்னும் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையில் குத்பாவில் நம்ம கலந்துக்கிறதும், இன்னும் நோன்பு பெருநாள் தொழுகையில், இன்னும் முஸ்லீம்களுடைய பிரார்த்தனையிலையும், இன்னும் நல்ல அமல்கள்லையும் கலந்து கொள்ளணும்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் குர்பானி விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உல்ஹியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குர்பானி துல்ஹஜ் 10 நாள்லையும், அது மட்டும் இல்லாமல் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்லையும் நம்ம குர்பானி கொடுக்கறது சுன்னத்தாக இருக்குது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையாலேயே இந்த நாட்களில் 2 ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்துருக்காங்க. சுபஹானல்லாஹ். பிறை 13 வரைக்கும், மஹரிப் வரைக்கும் குர்பானி கொடுக்கலாம் நமக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுது. இன்னும் 10 நாட்களுமே நம்ம அதிகமாக தக்பீர் சொல்லிகிட்டே இருக்கணும், அதிக அமல்கள் செஞ்சுட்டே இருக்கணும். எந்த வேளையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தக்பீரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம தொழுகிறது, திக்ரு செய்கிறது, இன்னும் இரவு நேர தொழுகை தொழுகிறது, இப்படி நமக்கு நிறைய அமல்கள் செஞ்சு நம்ம நன்மைகளை அடைகிறதுக்கு இந்த 10 நாட்களுமே அதிகமான ஒரு வாய்ப்பை நமக்கு அளிக்குது. இந்த 10 நாட்கள் நம்ம அதிகமான அமல்கள் செஞ்சு அல்லாஹாலாவுடைய பொருத்தத்தை நம்ம பெறணும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நமக்கு மஹரிப்பில் நமக்கு இன்ஷால்லா கண்டிப்பாக பெற தெரிஞ்சிடும் அல்லாஹாலாவுடைய நாட்டத்தில். இன்றைக்கி நமக்கு பெற தென்பட்டுருச்சு அப்படின்னா இன்ஷால்லா இந்த 10 நாட்களுமே நம்ம அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த தக்பீரையே திக்ராகவும் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம பலனடையலாம். இந்த அரஃபா தினம் வரக்கூடிய அரஃபா தினத்திலையும் அதிகமாக நம்மளுடைய துவாக்கள் கபலாகக்கூடியதுன்னு நிறைய ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்படுது. இன்னும் நம்மளுடைய அமல்களை அன்னைக்கு அல்லாஹாலா நமக்கு கபுல் செய்கிறான். இன்னும் இந்த 10 நாட்களை நம்ம அனைவருமே வீணாக்காமல் அதிகமான அமல்கள் செஞ்சு அல்லாஹாலாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹாலா நம்ம அனைவரையும் ஆக்கியருள்வானாக, ஆமீன். இன்னும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பையும் நம்ம பார்த்தோம். துல்ஹஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய நல்ல அமல்களையும் பார்த்தோம். மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹாலா ஹஜ் உம்ரா விஷயத்தை நமக்கு சொல்கிறான். இன்னும் அடுத்த விஷயம் நோன்பு வைக்கக்கூடிய விஷயம், இன்னும் அடுத்து அரஃபா தினத்தில் நம்ம நோன்பு வைக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கி பார்த்தோம். இன்னும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்பீர் சொல்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஷால்லா நம்ம அந்த ஹஜ் பெருநாளில் நம்ம என்னென்ன செய்யணும், நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறதையும் பார்த்தோம். இன்னும் குர்பானியை பற்றியும் பார்த்தோம். குர்பானி அப்படிங்கிறதும் நல்ல அமல்களாக தான் கருதப்படுது இன்ஷால்லா. குர்பானியை பற்றின விளக்கத்தை இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுவரை நீங்கள்
நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்பீருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம தக்பீர் மூலமாக அல்லாஹாலாவை நம்ம அதிகமாக நெருங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இன்ஷால்லா இன்றைக்கி பெற தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நம்ம இன்றைய இரவுலேருந்து அதிகமாக அமல் செஞ்சு அல்லாஹாலாவுடைய பொருத்தத்தையும் பெறணும், இன்னும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நன்மைகளையும் அதிகமாக பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹாலா நம்ம அனைவரையும் ஆக்கியருள்வான ஹாமீன். இன்னும் இந்த துல்ஹஜ் மாதத்திலே அதிகமான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹாலா உடலிலும் மனதிலும் அதிகமான சக்தியை நமக்கு கொடுத்து அல்லாஹால நல்ல அமல்கள் புரிவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானா ஹாமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இதெல்லாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய நிறைய அமல்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் நிறைய சிறப்புகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜசாகல்லா ஹைரன் கசீரா ஃபித்தாரின். மற்றவங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், அந்த நன்மை நமக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்மளுடைய தேவைகளை அதிகமாக நிறைவேற்றி தரக்கூடிய அமல்களையும் நம்ம தெளிவாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்காக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.